நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டேன் ஷேன்ஷா. இந்த நிமிடம் வரை நான் நன்றியுடன் தான் இருக்கிறேன். மகா மங்கா அவர்களுக்கு நன்றியுடன் இருக்கிறேன். ஷேன்ஷா, எனக்கு ஒன்று தெரியும், என்னால் இதை தனியாக செய்ய முடியாது என்று. ஆகையால் தான் நான் கோஜா மொய்தீனிடம் உதவி கேட்டேன். அதன் பிறகு சதி திட்டத்தை தீட்டினேன், அதை நினைத்தபடி நிறைவேற்றியும் காட்டினேன். ஒருவேளை இதன் பிறகு நான் இறந்தால் கூட அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். இப்பொழுது என்னுடைய கவலை எல்லாம் எனது திட்டங்கள் முழுமையாக நிறைவேறாது. ஷெகன்ஷா, ஷெகன்ஷா, ரேஷம் கானின் அறையில் இந்த லிகிதம் இருந்தது. இளவரசர் மான்சிங்குக்கு எழுதியது. இதை வைத்து பார்த்தால் ராஜா மான்சிங் நிரபராதி. அது மட்டுமல்ல, இந்த அபின் நிறைந்த புட்டியும் இருந்தது. அப்படி என்றால் சலீமுக்கு அபின் அளித்தது இவள் தானா? இறுதியில் அந்த அபாண்ட பழியை சலீமா பேகம் மீது போட்டு விட்டாய். இவளை கைது செய்து சிறையில் அடையுங்கள். நாளை மறுநாள் தூக்கு தண்டனை அளிக்கப்படும். வீரர்களே, இவளது கதையை இங்கேயே முடிக்காமல் ஏன் ஜலால் விட்டார்? ஒருவேளை இவள் வேறு யாரிடமாவது கூறிவிட்டார், சலீமுக்கு அபினை கொடுத்தது அவள் அல்ல நான் தான் என்று. பிறகு மிகப்பெரிய பிரச்சனையாகிவிடும். இனி அவள் உயிருடன் இருக்கும் ஒவ்வொரு நாளும் எனது உயிருக்கு ஆபத்தாகிவிடும். உடனே சலீமா பேகம் மற்றும் மான்சிங்கை விடுதலை செய்யுங்கள். அவர்களுக்கு அநியாயம் நடந்துவிட்டது. நான் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள், நான் உங்களை சந்தேகப்பட்டு விட்டேன். இல்லை ஜோதா பேகம், நான் தான் கூறினேனே, ஒரு தாயானவள் அப்படித்தான் நடந்து கொள்வாள். தன் குழந்தைக்கு பிரச்சனை என்று வரும்பொழுது ஒரு தாய் கொந்தளிக்கத்தான் செய்வாள். அல்லாவே இதை தவறாக நினைக்க மாட்டார். நாம் மனிதர்கள் தானே, அதெல்லாம் விடுங்கள். சந்தோஷம் என்னவென்றால் இந்த தவறான சந்தேகத்திற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. எனக்கு வெட்கமாக இருக்கிறது சலீமா பேகம். இல்லை ஷெஹன்ஷா, இவ்வாறு பேசி என்னை குற்றவாளியாக்காதீர்கள். சாட்சியங்கள் எல்லாம் எனக்கு எதிராக இருந்தது. நீங்கள் எடுத்த முயற்சியால் தான் என் மீது சுமத்தப்பட்ட குற்றம் பொய் என்று உறுதியானது. சலீமா பேகம் நமக்கு கிடைத்த பொக்கிஷமாவார், அது இன்று நிரூபணமாகிவிட்டது. ஜலால் எடுத்த அந்த முடிவுக்காக இன்று நான், மகாராணி, தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அவ்வாறு கூறாதீர்கள் அத்தை. மன்னிப்பு கேட்க மாட்டேன் தாயே. நான் உங்கள் மீது சந்தேகப்பட்டதற்கு மன்னிப்பே கிடையாது. எனக்கு தண்டனை தான் கிடைக்க வேண்டும். எனக்கு தண்டனை கொடுங்கள் தாயே. என் மகன் இவ்வாறு தலை குனிவது எனக்கு பிடிக்காது. தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். எனக்கு உன் மீது கோபம் இல்லை. நான் உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன். நான் உன்னை சரியான முறையில் தான் வளர்த்திருக்கிறேன். நீ ஷெஹன்ஷாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன். உன் வேண்டுதலினால்தான் என் மீது சுமத்தப்பட்ட பழி விலகியது. சலீமா பேகம், ஒன்று மட்டும் புரியவில்லை. அன்று நீங்கள் சலீமிற்கு அபின் கொடுக்கவில்லை என்றால் சலீம் இதற்காக உங்களை கூறினான்? ஒருவேளை அவனும் தவறாக புரிந்திருக்கலாம். அதாவது நாம் நினைத்தது போல. அனைவருக்கும் முன்பும் நான் தான் சந்தேகப்பட்டேன் சலீமா பேகம்.
ஆகையால் தான் சலீமும் அப்படி நினைத்திருக்கிறான். சலீமா பேகம், என்னை அடித்து விடுங்கள், நன்றாக அடித்து விடுங்கள். ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் ருக்கையா பேகம்? நான் வேற என்ன செய்வது சலீமா பேகம்? நாங்கள் ஒரு நிரபராதி, ஆனால் நான் உங்கள் மீது சந்தேகப்பட்டு விட்டேன். என்னை நினைக்கும் பொழுது எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடையாது, தண்டனை கொடுங்கள், என் உயிரை எடுத்து விடுங்கள். ஆனால் நான் என்ன செய்வது சலீமா பேகம்? சலீம் மீது நான் உயிரையே வைத்திருக்கிறேன். ஆகையால் தான் என்னால் எதையும் யோசிக்க கூட முடியவில்லை. என்னையும் மன்னித்து விடுங்கள் ருக்கையா பேகம். நானும் உங்கள் மீது பழி சுமத்தினேன் அல்லவா? நானும் தான் உங்கள் மீது சந்தேகப்பட்டேன். இவையெல்லாம் அந்த ரேஷம் கானின் சதிவேலை. ஷேன்ஷாவிற்கு நெருக்கமானவர்களை பிரிக்க நினைத்திருக்கிறாள். இதையெல்லாம் விட்டு தள்ளுங்கள். நான் உங்களை மன்னித்து விட்டேன், நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள். மிக்க நன்றி. என்னால் இதை நம்பவே முடியவில்லை. எனக்கு நம்பிக்கை குறையவளாக இருந்தவள் இவ்வளவு பெரிய சதி செய்வாள் என்று. என் கூடவே இருந்து கொண்டு சலீமுக்கு அபினை கொடுத்திருக்கிறாள், அது எனக்கு தெரியாமலே இருந்திருக்கிறது. தாங்கள் கூறியது சரிதான் ஷெயின்ஷா, அவளுக்கு மரண தண்டனையை விட சிறந்த தண்டனை எதுவுமே இருக்க முடியாது. நம்பிக்கை துரோகி. ஹுதாவிற்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். அனைத்து சாட்சிகளும் ரேஷமிற்கு எதிராகவே இருக்கிறது. சரியான நேரத்தில் சாமர்த்தியமாக நடந்து நான் தப்பித்துக் கொண்டேன். அனைத்தையும் எனக்கு சாதகமாக்கிக் கொண்டேன். சரியான நேரத்தில் நான் ஜலாலிடமும் தொடர்மாலிடமும் பேசவில்லை என்றால் இது அனைத்தும் பிரச்சனையாகி இருக்கும். ஷஹின்ஷா, கஜா மைதீன் எதற்காக தங்களிடம்? என்ன நடந்தது? தோற்றமுள்ளவர்களை இந்த நம்பிக்கை துரோகிதான் என் குழந்தையின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறான். ஆனால் நம்மை ஏமாற்றுவதற்காக ராஜா மான்சிங் மீது படியை போட்டு விட்டார்கள். அவரோ நிரபராதி ஆவார். ராஜா மான்சிங் யாருக்கும் எந்த தகவலையும் கூறவில்லை. தோற்றமுள்ளவர்களே, அப்படியானால் அந்த தகவலை கொடுத்தது யார்? இதில் நீங்கள், நான் மற்றும் நவரத்தினங்கள் தவிர இந்த அரண்மனையில் வேறு யாருக்கும் அது தெரியாது. மேலும் ஒரு நம்பிக்கை துரோகி இருக்கின்றான், ரேஷம் கான். அவர்தான் இவரோடு சேர்ந்து அப்படி ஒரு சதி திட்டத்தை தீட்டியது. தோர்மல்லவர்களே, தாங்கள் இப்போதே சிப்பாய்களை அழைத்துக் கொண்டு ரேஷம் கானின் அறையில் தேடுதலை நடத்துங்கள். நானே அவளுக்கு தண்டனையை அளிக்கின்றேன். இன்று இந்த ரகசியமும் வெளிவந்துவிட்டது. இப்படியே சென்றால் நாளை நான் அபின் கொடுத்ததும் வெளியே வந்துவிடும். சலீமுக்கு அபின் கொடுத்த இந்த விஷயத்தையும் ரேஷன் மீதே போட்டுவிட்டால் அவளுக்கு தண்டனை கிடைப்பது நிச்சயம் உறுதியாகிவிடும். இந்த அறையை நன்றாக சோதனை செய்யுங்கள். என்னால் நம்ப முடியவில்லை, இது அனைத்தையும் செய்தது ரேஷம் கானா. சலீமுக்கு அபின் கொடுத்து என் பக்கம் இழுக்க பார்த்தேன். ஆனால் இந்த ரேஷம், அவளது தாக்குதல் சலீம் மீது மட்டுமல்ல, மான்சிங்கையும் இதில் மாட்ட வைத்து விட்டாள். போகட்டும், எது எப்படியோ இதற்கான பலன் நிச்சயம் எனக்குதான். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை, ரேஷம் இந்த அபின் விஷயத்தில் ஏன் அமைதியாக இருக்கிறார்?
ஒருவேளை அவள் ஷெஹன்ஷாவிடம் என்னை பற்றி தனியாக கூறிவிட்டால்? ரேஷம் கான் உயிருடன் இருக்கும் வரை நான் நிம்மதியாக மூச்சுவிட முடியாது. இப்பொழுது வாளானது என் தலையின் மீது நின்று கொண்டிருக்கிறது. நான் நிச்சயம் ஏதேனும் செய்ய வேண்டும். பெரிய தவறு நடந்துவிட்டது மான்சிங். நீங்கள் கூறியதை நான் அப்போதே நம்பியிருந்திருக்க வேண்டும். நீங்கள் வருத்தம் கொள்ள வேண்டும் ஷெஹன்ஷா. நீங்கள் தங்கள் கடமையைத்தான் செய்துள்ளீர்கள். நீங்கள் என்னை நம்பியதால் தான் இந்த ரகசியத்தை கண்டுபிடித்துள்ளீர்கள். இப்போது உண்மையான குற்றவாளியை பிடித்தது தாங்கள் தான். அன்று நீங்கள் என்னை சந்திக்க வந்த போதே நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். இப்போதும் நீங்கள் என் மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்கள் என்று. எச்சரிக்கை! ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஷெஹன்ஷா இந்த நேரத்தில் எங்கா? வணக்கம் ஷெஹன்ஷா. இந்த நேரத்தில் தாங்கள் இங்கு வரும் அளவிற்கு என்ன விஷயம்? என் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நவரத்னத்தை தான் நான் பார்க்க வந்திருக்கிறேன். இதை கேட்கும் போது சந்தோஷமாக உள்ளது. இப்போது கூட தாங்கள் என்னை நம்புகின்றீர்கள் அல்லவா? எனக்கு நீங்கள் மிகவும் முக்கியமானவர் மான்சிங். அப்படி இருந்தும் அரண்மனையில் இன்று அனைவருக்கும் முன்பாக நான் உங்களை கைது செய்து தனி அறையில் அடைக்கும்படி கட்டளையிட்டேன். ஆனால் இப்போது நான் ஷெஹன்ஷாவாக அல்ல, உனது மாமாவாக சந்திக்க வந்திருக்கிறேன். நான் கூற வருவது என்னவென்றால், இப்போது உள்ள சாட்சியங்கள் அனைத்தும் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அதனால் தான் நான் வேறு வழி இல்லாமல் அப்படி ஒரு முடிவை எடுத்தேன். இப்போது உனக்கே தெரிந்திருக்கும், நமக்குள் யாரோ ஒருவர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக பெரிய அளவில் சதி நடந்து கொண்டிருக்கிறது. ஏனெனில் என்னை மட்டுமல்ல, உங்களுக்கு நம்பிக்கையான பேகம் சலீமா மீதும் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். நான் இப்போது இங்கு எதற்காக வந்தேன் என்றால், இப்போது நான் கேட்கப் போகும் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதிலை கூறிவிடு. என்னிடத்தில் நீ இருந்திருந்தால் அப்போது என்ன செய்திருப்பாய்? தாங்கள் செய்ததேதான் நானும் செய்திருப்பேன். சாட்சியங்களின்படிதான் முடிவெடுப்பேன். ஆனால் நாம் ஒன்றை யோசிக்க வேண்டும். இதெல்லாம் யாருடைய சதியாக இருக்கும்? நீயோ அல்லது சலீமா பேகமோ இது போன்ற காரியத்தை செய்திருக்க மாட்டீர்கள் என்பது என் மனதில் படுகிறது. ஆனால் சட்ட ரீதியாக பார்க்கும்போது சாட்சியங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை வழங்கப்படுகிறது. மான்சிங், அன்று இரவு என்ன நடந்தது என்பதை என்னிடம் மீண்டும் தெளிவாக கூறு. நடந்த எந்த சம்பவத்தை குறித்தும் தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம் ஷெஹன்ஷா. இப்போது நான் தான் தங்களுக்கு நன்றி கூற வேண்டும். உங்கள் விசுவாசிகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்பதை இன்று நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள். நாம் நன்றி கூற வேண்டியது ஜோதா பேகத்திற்கு தான். இறுதி வரை நீ ஒரு நிரபராதி என்று அவர் உறுதியாக கூறினார். உன்னை கைது செய்ததற்காக அவர் தன் ராஜமதா பதவியையே துறந்து விட்டார். அது மட்டுமல்ல, தெரிந்தோ தெரியாமலோ நானும் அவர் விஷயத்தில் தவறு செய்துவிட்டேன். நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை, அனைத்தும் சரியாகிவிடும். என் அத்தையை பற்றி நன்றாக அறிவேன். அவரால் தங்கள் மீது வெகுநேரத்திற்கு கோபப்பட முடியாது. எந்த அளவிற்கு அவர் உங்களை நேசிக்கின்றாரோ அதைவிட பல மடங்கு உங்களை ஆதரிக்கின்றார். சரி, நேரம் நெருங்கிவிட்டது, ஏற்பாடுகளை செய்யுங்கள். என்ன ஏற்பாடுகள் ஷெஹன்ஷா? விரைவிலேயே உங்களுடைய கிரீடம், உங்கள் உரிமை உங்களிடமே கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதை உங்களிடமே திரும்ப கொடுத்து விட்டு உங்களை அழகு பார்க்கும் வரை நான் நிச்சயமாக உறங்கப் போவதில்லை மான்சிங். சலீமா பேகம், இன்று ஜலால் நம்ம அனைவரையும் எதற்காக இங்கு வரவழைத்திருக்கிறார்? தெரியவில்லை அத்தை, இதை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. எச்சரிக்கை! இந்துஸ்தானின் ஷெஹன்ஷா, முகலாய சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னர் ஜலாலுதீன் முகமது அக்பர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். மான்சிங்கை தர்பாரில் ஆஜர்படுத்துங்கள்.
தன் நம்பிக்கையானவர்கள் மீது சந்தேகப்படுவது மிகப்பெரிய குற்றமாகும் மான்சிங். அந்த தவறை நானே செய்துவிட்டேன். அனைத்து சாட்சியங்களும் உங்களுக்கு எதிராக இருந்தது மான்சிங். அப்படி இருந்தும் நான் உங்கள் மீது சந்தேகப்பட்டிருக்க கூடாது. ஏனென்றால் பல வருடங்களாக நீங்கள் என் மீது நம்பிக்கையாக இருந்திருக்கிறீர்கள். இன்னும் கூற வேண்டும் என்றால் நம்பிக்கையின் மறுபெயரே நீங்கள் தான் மான்சி. எனக்கு வெட்கமாக இருக்கிறது. ஆகையால் இப்போது நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய பலமான கைகளும் திடமான மனதும் மீண்டும் எனக்காக சேவை செய்ய வேண்டும். மீண்டும் உங்கள் பதவியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் என் மனம் நிம்மதியடையும். ஜலாலுதீன் முகமது அக்பர். வாழ்க வாழ்க ராஜா மான்சிங். வாழ்க வாழ்க. இப்போது ஜோதா பேகத்தை என் முன்பு வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். முகலாய ராஜ்யத்திற்கு வாரிசை கொடுத்தீர்கள் ஜோதா பேகம். ராஜமாதா என்ற அந்தஸ்தையும் அதற்கான கிரீடத்தையும் யாரும் உங்களிடமிருந்து பறிக்க முடியாது. நான் எடுத்த முடிவில் தவறு இருக்கிறது ஜோதா பேகம். ஆனால் அந்த நேரத்தில் நானும் ஒரு சூழ்நிலை கைதியாகிவிட்டேன். அதனால் நான் என்ன கூறுகிறேன் என்றால், நீங்கள் மீண்டும் ராஜமாதா பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் ஜோதா பேகம். அதோடு சேர்த்து நான் இந்த உங்களுக்கு இந்த பரிசுகளை வழங்க ஆசைப்படுகிறேன். இனி உங்களுக்கு எனக்கு இருக்கும் அதே அதிகாரங்களும் வழங்கப்படும். ஒருவேளை தேவைப்பட்டால் நான் எடுக்கும் எந்த ஒரு முடிவையும் உங்களால் மாற்ற முடியும். இதுவரை இந்த கிரீடம் மகாராணியாரிடம் மட்டும் தான் இருந்திருக்கிறது. ஆனால் இப்போது இந்த வலிமையான சக்தி, இந்த கிரீடம் உங்களுக்கும் சொந்தமாகிவிட்டது. அன்போடு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், அதாவது தாங்கள் ராஜமாதா பதவியையும் அந்தஸ்தையும் மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் கட்டளைக்கு நான் தலை வணங்குகிறேன் ஷெஹன்ஷா. அதே நேரத்தில் நானும் மன்னிப்பு கேட்கிறேன். தெரிந்தோ தெரியாமலோ உங்கள் மனதை காயப்படுத்திவிட்டேன். முதலில் அது வலிக்கத்தான் செய்கிறது ஜோதா பேகம். ஆனால் அதன் முடிவு இனிமையாக இருக்கிறது. ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர். வாழ்க வாழ்க ராஜமாதா அவர்கள். வாழ்க வாழ்க. இது நிச்சயம் நல்லது அல்ல. ஜலாலும் ஜோதாவும் ஒன்றாகிவிட்டால் அது நிச்சயம் எனக்கு பிரச்சனையாகிவிடும். ஏற்கனவே ரேஷம் கானின் ஆபத்து வேறு இருக்கிறதா? நிச்சயமாக நான் ஏதேனும் செய்தே ஆக வேண்டும். அந்த ரேஷம் கான் வாயை திறப்பதற்குள் அவள் வாயை நிரந்தரமாக மூடிவிட வேண்டும்.